கணேசா அண்ணே முக சூப்பரா இருக்குல்ல ஆமாண்ணே அட நாராயணா என்னண்ணா வண்டி திடீர்னு ஓரம் கட்டிட்டேன் என்னாச்சு எது தாப்புல கொசுவுக்கு புகை போட்டுட்டு வராடி கார்பரேஷன் காராங்கிறது சரியா தான் இருக்கு நாட்டு நடப்புக்கு இவா நடந்துக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்கிறது இல்ல என்னடி சொல்ற பின்ன இந்த வேகாத வெய்ய காலத்துல எங்கண்ணா கொசு இருக்கு மழைக்காலத்துல மருந்து அடிச்சாலும் பிரயோஜனமா இருக்கு இப்படி காசு போட்டு கரியாக்கிட்டு இருக்காளே கரியாக்கலடி போகையாவே ஆக்கிட்டு இருக்கா நல்லா பாத்துக்கங்கடா இவர்தான் ஜட்ஜி சதாசிவம் தினமும் காலையில இந்த வழியா தான் ஜாக்கி போவார் நாளைக்கு விடிய காலையில நாம இவரை கடத்துறோம் ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பேப்பர் வந்து வாங்கிட்டுங்க ஓகே சார் நான் போய் பால் வாங்கிட்டு வரேன்டி குட் மார்னிங் சதா மார்னிங் எந்த குருவாயிரப்பா இதன்னே என்ன ரசிக்கணும் காலையில எப்பவும் போல ஜாக்கிங் போனாருங்க 10 மணி வரைக்கும் திரும்பி வரலன்னதும் எல்லா இடத்துல தேடி பார்த்தோம் என்ன ஆனார்னே தெரியலங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் ஜட்ஜ் சதாசிவத்தை யாராவது கடத்திட்டு போய் கொலைகளை பண்ணிருப்பாங்களா ஐயே ஒருத்தர் காணாத போயிங்கில் இமிடியேட் ஆயிட்டு கடத்தல் கொலை அது இது எந்த அது நீங்களுக்கு பரபரப்பாயிட்டு நியூஸ் வேண்டுங்கள் இன்னும் 24 ஹவர்ஸ் கழிச்சு மீட் செய்ய ஆ ஜட்ஜ கண்டுபிடிச்சாச்சு நான் நியூஸ் கொடுக்க சரியா இல்ல ஏய் இறங்கடா வாடா போடா எங்கடா எந்த கடை இதுக்குள்ளதான் சார் போடா சார் என்ன சார் விஷயம் யார் யானி நான் இந்த கடை மேனேஜர் நாங்க சிவிலேருந்து வரோம் போன மாசம் கோயம்புத்தூர் கொள்ளடி சொன்ற கூட மதிப்புல நகைய இங்கதான் வித்ததான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார் அதான் கடை செக் பண்ண வந்திருக்கோம் சார் நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது 40 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் பழைய நகைங்கள் ஷட் அப் சார் கொஞ்சம் நிதானமா ஸ்டாப் இட் இந்த சிபிஐ வச்சு சொல்லவன கேனப்பே நினைச்சியா ராத்திரி பகல தெரு தெரு வாரஞ்சு வன கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்கற ராஜேந்திரன் சார் கடை செக் பண்ணியா சார் சார் அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு எப்போ வருவாரு எப்போ வருவாரு அவர் நல்லா இராததுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கணுமா எஸ்கியூஸ் மீ சார் எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஆனா அவர் எப்போ வர்றாரோ அதுதான் நமக்கு எல்லாம் நல்ல நேரம் இப்ப வந்துருவாரு பாருங்க அவர் சிபிஐ வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடிச்சனக்கே நம்ம கடையில வித்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்கானா அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு வெற்றிய உள்ள வர சொல்லுங்க சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க
வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. ஏய், நானும் உட்காந்து விருந்து சாப்பிட வரல, கடையை போட்டி சீல் வைக்க வந்திருக்கேன். அப்படி சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்க. ஏய், இந்த சீபை வெட்டச்சலான யாருன்னு நினைச்சேன்? வண்ணாரப்பேட்டை கபாலின்னு நினைச்சேன். என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன் பாக்குறியா? என்னோட ஒரிஜினலை பாக்குறியா? ஒரிஜினல் சிபிஐ. நானும் உன்ன பிடிக்கிறதுக்காக 6 மாசமா கடகடையா வேஷம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம். போலாமா? உள்ள சிபிஐ ஆபீசர் ஐயோ வாங்கடா, டேய் சீக்கிரம் ஓடு ஓடு, சீக்கிரம் உள்ள போ. கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசிய படைச்சா, உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்க. என்னுடைய தந்தை நீதிபதி சதாசிவம் காணாமல் போய் இன்றோடு 60 நாட்கள் ஆகிறது. இதுவரை போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அதை கண்டித்து நான் சீக்கிரம் நீதிபதி சதாசிவம் காணாமல் போன வழக்கில் போலீசாரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. வண்டி ரிப்பேர் ஆகி டெட் பாடி ஆயிடுச்சு, அதனால மீன்பாடி வண்டியில அள்ளி போட்டு வந்துட்டேன். இது எந்த அதாகப்பட்டது? ஜட்ஜி சதாசிவம் காணாம போன வழக்கில் புதிதாக புலன் விசாரணை செய்ய வரும் எங்கள் அண்ணா தொக்க தங்கம். இப்படி எல்லாம் பேசி பொன்னாட போத்தனா சார் நம்ம ப்ரமோஷனை கரெக்ட் பண்ண முடியும். இது எந்த அறிவு சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆபீஸ் வந்தப்போ நாங்களாம் கலெக்ஷன் பண்ணி போட்டோம். அந்த சால்வே இது எப்படி சார் புதுசாக வச்சிருக்கீங்க? இது வேற எந்த செய்யும்? குளிச்சிட்டு தலை தோட்டலாங்கில் ஈரம் உறிஞ்சிட்டு இல்லையா? குளிருக்கு போத்தலாங்கில் காலுக்கு தலைக்கு 8 பாடு இல்லையா? குழந்தைகளுக்கு டிரெஸ் தைக்கலாங்கில் கரகாட்டக்காரி மாதிரி உண்டு பறஞ்சுட்டு சார். உங்களை மாதிரி ஒரு சால்வை வச்சிருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம். 100-200 சால்வைலாம் வச்சிருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அப்படியே மடிச்சு இஸ்திரி போட்டு ஜவுளி கட்டில கொடுத்து ஆசைட்டு வந்துறாங்க. ஏய், இதுதான் பிசினஸ். ஒரு பெரிய ஆளை பாக்கும்போது ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்கும், சமயம் கிட்ட போய் ஆளு படிச்சவங்க அறிவரும், கொடுத்த ஆளுட ஞாபகம் வரும். புஸ்தகம் ஒரு வல்லிய சிநேகிதன் ஷேக்ஸ்பியர் பறஞ்சோம் அறியும் சார். நீங்க தத்து புத்துன்னு தமிழ் பேசினாலும் ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லி என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. நான் உடனே ஆபீசர் வரதுக்குள்ள சைக்கிள் கேப்ல வெளிய போட்டாங்க. எந்த பகவானே ஈ நாயர் இந்த ஒரு ஆளை திருத்தி அல சிபிஐ கிளம்பிட்டான். சிபிஐ என்னோட ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டான். Thank you.
என்னது புத்தகம் ஒரு வள்ளிய சிநேகிதன்னு செக்ஸ்பியரே சொல்லியிருக்காருன்னு சார் தான் ஒரு சின்ன மனுஷன் ஒரு பெரிய மனுஷனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிட்டு போனோம் மறைச்சிட்டு போறாரு சார். என் அறிவு கண்ணை திறந்த மாதிரி நீங்க அவருடைய அறிவு கண்ணையும் தரங்க. அவரு அறிவு கண்ணை திறக்கட்டும், முதல்ல நீ எந்த அறிவு கண்ணை திறந்தாச்சாலே. தேங்க்யூ சார். அது எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு இப்ப நான் அறிஞ்சோம். இதே சார், ஈ கேஸ்ல நான் என்கொயரி பண்ண எல்லா டீடைல்ஸ் இதுல உண்டு சார். மொத்தம் 117 பேர் விசாரிச்சோம், அதுல சந்தேகப்படுற 7 பேர் அரசஞ்சி விசாரிச்சு, ஒன்னும் டெவலப்மெண்ட் இல்ல சார். ஆ டீடைல்ஸ் மொத்தம் இதில் உண்டு சார், நீங்கள் படித்தெங்கில் மனசிலாகும் சார். உடனடியாக நான் படம் வரைகிறதுக்கு ஒரு டிராயிங் போர்டும் ஸ்கெட்ச் பண்ணி ரெடி பண்ணுங்க. படமோ? யூ மீன் ஓவியம்? எனக்கு பொழுது போகலைன்னா உடனடியாக நான் படம் வரைய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பொழுது போகலன்னா பாத்ரூமில் உட்காந்து புக்கு படிப்பேன். நீங்கள் வேணா இங்கே படிங்க. சாரி சார். ஆ பிரமாதம். சேடோ இன்னும் வரைய தொடங்கலடா. அவர் பேனாக பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தாவே தெரியல எவ்வளவு பெரிய வேலைக்காரனு. We'll be right back.
இவன் யாரு, எங்க இருக்கான்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். படம்லாம் நல்லா வரையறீங்க, ஓகே. உங்க கற்பனையில வந்தவன நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவன் கற்பனை இல்ல, நிஜம். இன்னைக்கு என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவங்கள இவனு ஒருத்தன். நேத்து வரைக்கும் என்ன கொலை செய்ய யாருமே முயற்சி பண்ணல. இன்னைக்கு இந்த கேஸ பொறுப்பேத்துக்கு வரும்போது வழியில என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா, ஜட்ஜ கடத்தினவங்களுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இந்த நூலை பிடிச்சா அந்த மலையை எழுத்து. நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இல்ல, நாங்கெல்லாம் இருக்கிறோம் சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ் போலீஸ் தான், சிபிஐ சிபிஐ தான். ஏட்டு ஏட்டு தான். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படியா? ஏய், இறங்கடி கீழே. சாரி பாட்டி. சாரி, உங்க அப்பா உன்னை பொண்ணாவா வளர்த்துருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீ பாம்பேல இருந்து லீவுக்கு வர்றப்பெல்லாம் எப்படா லீவு முடியும்னு ஆயி போகுது. போ, அங்க துணி காய போட்டிருக்கேன், போய் மடிச்சு போய் போ. போடி இரு. உன்னை இந்த லீவு முடியறதுக்குள்ள உன்னை பொண்ணா மாத்தி காட்டுறேன். அம்மா, எதுக்கா என்ன கூப்பிட்ட? இல்ல, போன வருஷம் நான் லீவுக்கு வந்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன அப்படி ஒரு வித்தியாசமான பேரு? காசி விஸ்வநாதன், காலாசி விஸ்வநாதன். நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கா என்ன கூப்பிட்ட? அந்த நகைக்கடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன தூக்கி 6 வருஷம் உள்ள போட்டாச்சு. நீங்க சாதாரணமா விட்டுடுவீங்களா? என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க பாம்பே விட ரொம்ப பொழுது. நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கே? நீ எதையும் உள்ள வச்சு பேசுமா? உள்ள வச்சுக்கிற விஷயம் தான் கலர் ரெட் நாடு ஹால் மேட்டர். சீ திஸ், இது உங்களுக்கு தெரியாம நான் சொல்ல எடுக்கலன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் என்கொயரி பண்றீங்களே. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் உயிர் எடுக்கிற? எனக்குதான் சொன்னீங்க. ஓட்டேரி சங்கர், 27, பிள்ளையார் கோயில் தெரு, ஓட்டேரி. உதறிப்பாரு.
எவ்வளவு நோக்கினும் சைக்கிள் செயின் கத்தி துப்பாக்கி சார் உருப்படியாட்டி ஏதும் கிட்டல சார். கந்தசாமி சார், அங்க குப்பை கூட இருக்கு பாரு. நீ போலீஸ்காரனா என்னத்த குப்பை கூட போறேன்? எங்க அப்பா கேட்டது கரெக்டா இருக்கு. கந்தசாமி சார், எங்க கொண்டு போற? வெளியே கொண்டு போறேன். இங்க கொண்டு வா சார். அவனுக்கே தேவையில்லைன்னா குப்பையில போட்டிருக்கான். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? கிரிமினல்ஸ் தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயத்துலதான் போலீஸுக்கு தேவையானது கிடைக்கும். கொட்டு பாருங்க, ரெண்டு குவார்டர் பாட்டில் ஒரு பீரு, பிரியாணி சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா சிக்கனா மட்டன் தான் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன நம்பர் தெரியுதா? 8443577-6 OE. உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கல, இது என்ன நம்பர்னு கேட்டேன். தெரியாது சார். இது கொரியர் நம்பர். அவனுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. வண்டர்ஃபுல் சார். ஆமா சார், அந்த அட்ரஸ்ல போன மாசம் 10ஆம் தேதி ஒரு பார்சல் டெலிவரி பண்ணிருக்கோம். எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க? டி நகர் பென்ஸ் பார்க் ஹோட்டல் இருந்து சார். அனுப்புனது யாரு? ஜாஸ்மின், ஒரு பொண்ணு சார். ஜாஸ்மின், கடைசியில படத்தை எடுத்துக்கிட்டு இங்க தானே வந்தாகணும். வரட்டும் வரட்டும். ஹாய்
ஏய் பச்சை குதிரை என்ன தாண்டவரியா பச்சை குதிரை தாண்டவரியா நாய போட்டு ஆட்டத்துல சேரவரியா ஏய் ஏய் பச்சை குதிரை தாண்டவரியா ஏய் என்ன வரியா ஏய் யூ ராஸ்கல் என்னடி பெருசா பத்னி வேஷம் போடுற அங்க அந்த ஆட்டம் அண்ணா ஹோட்டல தாண்டிட்டா கண்ணங்க ஞாபகம் வருதா ஒரு ரேட் என்னன்னு சொல்லு கண்ணு 20ஆ 25ஆ செருப்பு பிஞ்சிரும் என்ன பண்றது ஏண்டா ஏன் ஆளுகிட்டே கலாய்க்கிறீங்களா உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் கொண்டு நீ கொடுத்து வண்டி நிறுத்தா வண்டி போட்டும் லெஃப்ட் லெஃப்ட் வா என்ன வண்டி நான் தான் அனுப்பினேன்
இவனுக்கு பின்னாடி உன்ன மாதிரி எவனாவது ஒரு தாதா இருப்பான்னு தெரிஞ்சுதான்டா இவனை நான் தப்பிக்க விட்டேன். புகை போட்டு ஆளை கடத்துறியா நீ? டேய், புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான்டா. அந்த போலீஸ்காரன் நுழைய முடியாத இடத்துல கூட இந்த காசி விஸ்வநாதன் நுழைஞ்சிருவான்டா. சொல்றா, எதுக்காக ஜட்ஜை கிடைச்சி கொலை பண்ண? நான் சுட போறியா? எங்க சுடு, சுட முடியுமா? உன்னால சுட முடியும். மிச்சோ, நீ ஒருத்தன் தான் அரசாங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எப்பா, உனக்கு மேல 1008 அதிகாரிகள் இருக்காங்க. கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, சட்டத்துல 1008 ஓட்டம் இருக்கு. எந்த ஓட்டையில எப்படி பூந்து எப்படி வெளியே வரணுங்கிறது எங்களுக்கு அத்துப்படி. ஆமா, இது என்ன 98 மாடல் தானே? சூ பாய்ஸ் பாய்ப்பா, பாய்ஸ் பாய்ஸ்ப்பா. வாச்சாரு, இந்த வீட்டை புச்சு புச்சா மாடல்லாம் என் வீட்டு அலமாரி மேல இருக்குது பாக்குறியா? மிச்சக்கண்ணா, நீ தன தன சுத்தமா தொடச்சு வச்சுக்கிறதுக்கு அரசாங்கமே ஊகையில துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கு. அத்தை விட்டுட்டு நீ நினைச்சப்பல டொப் டப் சுட்டு தடுறது இல்ல. இதுல இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டுக்கும் நீ கணக்காட்டி ஆகணும், தெரியுமில்ல? கருத சொன்ன தலைவா, ஆளாளு கண்ணா பின்னாடி கண்ணு தூக்கி வைக்கிறாருங்க. ஆடி போயிட்ட தெரியுமா? நான் காசி சொன்னதா சுட பாரியா, சுடு 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 பாப்பா சுடுன. சட்டத்துல எங்கெல்லாம் ஓட்ட இருக்குதுன்னு போலீஸ்காரன் சொல்லித்தாண்டா பொறுக்கிக்கே தெரியும். நீ எனக்கு சொல்லித்தரையா? இந்த 5 புல்லட்டுக்கு மட்டுமல்ல, இன்னும் 50 புல்லட்டுக்கு கூட எப்படி கணக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியும். ஏண்டா பதற, இது வெறும் 2.5 தான், 98 மாடல் தான் பாக்குறியா? இப்ப புரியுதாடா, ஒரு துப்பாக்கி எந்த வருஷத்து மாடலுங்கிறது முக்கியம் இல்ல, அது யாரோட கையில இருக்குங்கிறதா முக்கியம். இப்ப இதோட பவர் தெரிஞ்சதா? உண்மையை சொல்ற, எதுக்காக ஜட்ஜ கடத்தி கொலை பண்ண? சத்தியமா, எனக்காக இந்த கொலை பண்ணல சார். அவரை கடத்தி கொலை பண்ணா சிட்டில என் மேல இருக்க எல்லா கேசியும் வாபஸ் வாங்கிக்கிறோம். மூணு போலீஸ்காரங்க சொன்னாங்க சார். செண்பகமூர்த்தி இன்ஸ்பெக்டர் அழகப்பட்ட இதுக்குதான் அப்பவே சொன்னேன், நாம இந்த அளவுக்கு போக வேண்டான்னு. இப்ப பாருங்க, சிபிஐல இருந்து நமக்கே சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன சார் பண்றது? அடுத்த வாரம் நான் என் ப்ரமோஷனுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் என்கொயரி அது இதுன்னா ஏயா பண்ணுறீங்க? நம்ம என்ன அந்த ஜட்ஜை நமக்காகவா கொலை பண்ண சொல்லும்? எல்லாம் அந்த மந்திரி இலக்கியனுக்காக தானே, அவரையே போய் கேட்போம். என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்? அந்த ஜட்ஜ் கொலை கேஸ்ல புல்லட் மணி சிபிஐ கட்டையதை உளறிட்டான் போல இருக்கு. எங்க மூணு பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க. எதுக்கு நான் அவனை கடுத்து கொலை பண்ண சொன்னேன்? எவ்வளோ கெஞ்சு நான் அவனை? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா,
இந்த கேஸ்ல மட்டும் தீர்ப்பு எனக்கு சாதகமா எழுதலைன்னா என் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும். மிஸ்டர் இலக்கியன், தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதான் என் வேலையை தவிர மன்னிக்கிறது இல்ல. என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் நானு? கோவில் தளத்துல கடைகளை கட்டி வாடகை விட்டுருக்கேன், அவன் கோவிலையே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படியே தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் கடவுள் பாத்துக்கிட்டமே சார், நீங்க கண்டுக்காம இருந்துருங்க. இத பாருங்க இலக்கியன், நீதிபதி பதவிங்கிறது நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு சமமானது. சார் என்ன சார் நீங்க உலகம் தெரியாம பேசுறீங்க, காசு கொடுத்தா கடவுளுக்கே வாரண்ட் கொடுக்கற ஜட்ஜிங்க இருக்காங்க சார். சார் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தயங்காம கேளுங்க, கொட்டுறேன். எனக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. வித்தியாசமே கொஞ்சமோ நஞ்சமோ என்கிட்ட ஒரு 3000 இருக்கு, இத வச்சிட்டு ஆள விடு. அது மிச்ச பணத்தை லெஃப்ட் கொடுத்ததுக்கு டிப்ஸா வச்சுக்கோ. ஓகே, ஆளே மூஞ்சி மூணு பிரேக்குக்கு 3000 நம்ம ரேஞ்சுக்கு இது கட்டுப்படி ஆகாதுப்பா. ஹாய் சிவி, எங்க கூட பார்ட்டில கலந்துக்கிறீங்களா? சரி ட்ரெய்லர். ஓகே, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா உஷாரா இருந்தாரு எங்க அப்பா. கேட்டனா சொல்லையே 3000 போச்சு. என்ன கந்தசாமி சார், இங்க தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஒரு அழகான பொண்ணுக்கு லிப்ட் கொடுத்தேன், கடைசியில போகும்போது என் பாக்கெட்ல இருக்க காசு எல்லாம் புடிங்கி போயிடுச்சு. கட்டவரல கவுத்தி காட்டி லிப்ட் கட்டிருப்பால, பேக் ஃப்ரண்ட்ல வைக்க சொல்லிருப்பால. ஆமா சார. அத மறந்தது மாதிரி போயிருப்பால சார். எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிச்சு சார், என்ன மாதிரி நீங்க அந்த பொண்ணு கிட்ட ஏமாந்துருக்கீங்க. நான் 3000, நீங்க 6000? நீங்க தேவையில்லாமே கிடையாது. நீ பீசா சாப்பிடுறதுக்கு நான் பைசா தரணுமா? இது பாருங்க சிவிய, எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்ததே இல்ல தெரியுமா? என் வாழ்க்கையில கூட அப்படி நடந்தது இல்ல, எனக்கு எவ்வளவு ஷேமா போச்சு தெரியுமா? சும்மா அழுகுற மாதிரி நடிக்காத, பில் எவ்வளவுமா? 1500 rupees அங்கிள். வாவ் சிபிஐனா இச்சென்ன சிபிஐ. 3000 ரூபாய்க்கு பபபே 1500 ரூபாய்க்கு முத்தமா?
டிவிக்கு பேட்டி எடுக்க போறீங்களா? லைப்ரரியில வா, பேட்டி எடுக்க போறது யாரு? சோபனா ரவியா இல்ல நிர்மலா பெரிய சாமியா? கூப்பிடு கூப்பிடு, வர சொல்லு, பேட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. கம் ஆன், நீங்கள பேட்டி எடுக்க போவோம், வேற யாரும் இல்ல சார். நாங்க க்ளோஸ் செஞ்ச ஜட்ஜ் கேஸ்ன ரீஓபன் செஞ்சு நீங்களை வரைக்கும் கண்டுபிடிச்சாலான். அது மட்டும் இல்ல சாரு, புல்லட் மணியிடம் இருந்து உண்மை வரவைக்கான் வேண்டி ஓட்டேரி சங்கர சுட்டு கொன்னவர் சிபிஐ காசி விஸ்வநாதன். கேளுங்க சார், கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஒரு ரவுடி எவனோ ஒரு கிரிமினல் போலீஸ்கார மேல குற்றம் சொன்னா உடனே நம்பிருந்தா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் வாடா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாம என்ன சார் சிபிஐ நீங்க? என் சர்வீஸ் என்ன, என் ரெக்கார்ட்ஸ் என்ன, எவ்வளவு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா இருக்கு? பவர் உங்க கையில இருக்குதுன்னு எது வேணாலும் பண்ணுவீங்களா? கமான் கமான், கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? I'm ready. Come. No questions. நீங்க போகலாம். விசாரணை முடிஞ்சு போச்சு, போலாம். கேசவன் சார், மற்ற ரெண்டு பேருக்கும் விசாரணை கிடையாதுன்னு தகவல் சொல்லி அனுப்பிடுங்க. ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இவங்களை ஏ ஸ்டைல நான் டீல் பண்ணிக்கிறேன். வாங்க ஏசி சார், வாங்க வாங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. புதுசா ஏதாவது வந்திருக்கா? இருக்கு, நேத்து தான் ரேட்டு பேசி முடிச்சோம். ஆறாவது ஃப்ளோர் ரூம் நம்பர் 601 ரெடியா இருக்கு, போங்க. குட், என்ஜாய். சார் சார், நான் ப்ராஸ்பெக்ட் கிடையாது சார். எல்லாரும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி வித்துட்டு போயிட்டா சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க, ப்ளீஸ். மினிஸ்டர் வந்து இருக்காரா? மெசேஜ் வந்து. ஓகே, முதல்ல பப்ளிக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சாய், அவங்கள சீக்கிரம் எடுத்து சொல்லுடா, நான் அடிக்கிட்டே கீழே இறங்க நல்லா இருக்காது. கொஞ்சம் அடுங்குறீங்களா? நிறுத்திடுறேன். எனக்காக எவ்வளவோ பண்ணா
அவனுக்கு எப்படி மலர் வளைய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேல ஒருத்த தீர்ப்பு எழுதுறாமா, அத நம்ம மாத்த முடியுமா? மனசு தேத்து அடிக்க சொல்லு. பங்கு தரணும். ரயில்வே ஸ்டேஷன்ல மொத்தமா வச்சிருக்கல, கொஞ்சம் குறைஞ்சாலும் கேஸ ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன். சீக்கிரம் வா. ஓகே, என்ன சிபிஐ சார், என்கொயரிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டீங்க? ஆமா, விசாரணை எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. என்கொயரிக்காக வரலடா, என்கவுண்டருக்காக வந்திருக்க. அதிகாரிகள் 50,000 பரிசு.
பாத்து போட்டு கொடுத்த தலைவா. நானே போட்டு கொடுக்க தான் வந்திருக்கேன். மீட்டர் மட்டும் ஓகே ஆகட்டும். மீட்டருக்கு மேல தோக்கு மேல ஏன் வெயிட் பண்ண வந்து காவணி. சரி தலைவா. எல்லாம் துப்பாக்கி கொண்டுங்க. டேய் 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 டேய். நான் ஊடி குரங்க. குரங்கா. குரங்குள்ள போட்டுதான் குரங்குன்னு சொல்லுவாங்க. நான் எங்க இருந்து வாரேங்க இருந்து முக்கியம் இல்ல. எதுக்காக வந்தங்கறதா முக்கியம். வசனம் பேசாத வந்த விஷயத்தை சொல்லு. அம்மா எனக்கு 50000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்கீங்களே அத பணமா கொடுப்பீங்களா செக்கா கொடுப்பீங்களா? நாங்கனா லாட்டரி சீட்டை நடத்துறேன் உனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு. கொலகாரனை பத்தி துப்பு கொடுத்தா துட்டு கொடுப்பன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன் அது பொய்யா? உனக்கு அவனை பத்தி துப்பு தெரியுமா? சொல்லு சொல்லு. 3 கோடி போட்டவன்ட்ட சீக்கிரட்ட சொல்றதுக்கு என்ன முட்டாளா? 3 ஸ்டார் வச்ச ஆபீசர் வர சொல்லு. கையில காசு காதுல நியூஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள ஏசி இருக்கா? எதுக்கு இல்ல அவசரத்துல சொட்டர போட்டு வந்துட்டேன். இங்க ஒரே புழுக்கமா இருக்கு. அத அவுத்து வச்சுட்டு ஓரமா உட்காரு. ஐயாவை பாத்துட்டு வரேன். பார்க்க மாதிரி. ஆஹா, 50000 ரூபாய் நம்ம கைக்கு கிடைச்ச உடனே நம்ம ஹார்மோனிய பெட்டிக்கு தங்கத்தாலே ஒரு பிடியை செஞ்சு அதுக்கு நல்ல காஞ்சி உரம் பட்டுல ஒரு கவர் தச்சு போடணும். சீ, என்ன அது? நம்ம புத்தி பிச்சை எடுக்கிறத சுத்திய போது இதத்தான் பிச்சைக்கார புத்திங்கிறதோ? திட்டமே தெரியுது. துப்பு கொடுக்கறவங்க இருந்து விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு பணத்தை நீங்க சுட்டலாம் பாக்குறீங்களா? இந்த மாதிரி மோசமான தப்பான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லிருக்காரு. நிறுத்தடம். இ கேஸ சிபிஐ கண்டுபிடிக்க முன்பு நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சங்க. நமக்கு இல்ல பெருமை. இ நாயருட பேர் இந்தியா லெவல்ல பாப்புலர் ஆகும். இ தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடல் இவட நெஞ்சில வரும். உங்களுக்கு நெஞ்சில குத்துவாங்க, எனக்கு கோடு போய் ஸ்டார் வரும். ஓ யோ, எங்கயா துப்பு கொடுக்கும் அந்த குரங்கு? சார் அந்த வரேன் சார். ஏய் துப்பு, மறந்து போச்சு. அப்படியா? எங்க சொரிஞ்சா உண்மை எனக்கு எந்த அறியும்? எந்த அறியுமா? பாடறியே படிப்பறியே பள்ளி கூட. ஏய் நீ இங்க துப்புற, துப்பு குடு. ஏய் போய் கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏய் நீரு, நீ போய் கோ. என்னடா கொலகாரன் அறியன்னு பாறினது, பின்ன அறியலான்னு பாறினது? என்ன போலீஸ்காரனா கேனே நினைச்சாலே? அடடடா, நீங்களா சார் கேனீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்க்குள்ளே 1008 அரசியல் இருக்கும். ஆகாதம எவனாவது இருந்தா ஆள் இல்லாத ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து கொலை பண்ணுவீங்க. அத எவனாவது பாத்துட்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்து வர சொல்லுவீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவீங்க? அதுதானே சார் உங்க போலீஸோட திட்டம்? எடா என்னடா வளர்னது? வளர்ல சார், உண்மையை தான் சார் சொல்றேன். நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற வந்தான். உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்பி என் கண்ணது இல்லையா சனக்கு சனக்குன்னு குத்தி கொண்டுட்டான் சார். உங்க பெரிய ஆபீசர் சிபிஐ காசி விஸ்வநாதன் அவர் தான் சார் குத்தி கொண்டாரு. எடோ காசி விஸ்வநாதா, வள்ளிய கல்லடா நீனு. இந்த கேரக்டர் என்ன, நீ ஞாயிறு பிடிச்சோ? ஆ புல்லட் மண்ணிலிருந்து உண்மையை வர வைக்கான் வேண்டி ஆ ஓட்டேரி சங்கரை சுட்டு கொன்னவனல்ல நீனு? கேடோ ஆ ஏசிபி சிதம்பரநாத் ஆ ஆளு சரியாயிட்டு கோஆபரேட் செஞ்சிட்டலேன்னு நான் எந்த ஸ்டைலில் டீல் செய்யன்னு பறஞ்சாலே எனக்கு அறியாட நின்ற ஸ்டைல் என்னானு. ஆ நீ அவ 3 ஆளையும் குலசைய டிசைட் செஞ்சல்ல, நீண்ட அடுத்த நோட்டை என்னன்னு எனக்கு அறியுடா. ஆ ஜட்ஜி கேஸில் இனியும் பாக்கி இருக்குன்னு 3வது ஆள் ஆ இன்ஸ்பெக்டர் அழகப்பன் தானே என்ன டார்கெட்டு? வள்ளிய சின்சியர் ஆஃபீஸராட்டி நீ ட்ராமா காணிக்கானாலே ஈ குருவாயூர் கேசவன் நாயர் யாருன்னு எனக்கு அறியோ? காலேஜ் ட்ராமா காம்படிஷனில் ஸ்டேட் லெவல் கோல்டு மெடல் ஆக்கும். இப்போ ஈ தமிழ்நாடு கோல்டு மெடல் இவட வாங்காம போவா? எடோ நாயர நின்ற ட்ராமாவை ஸ்டார்ட் செய்யடா. சாரு, ஆ சிதம்பரநாதனையும் செண்பகமூர்த்தியும் கொலை பண்ணது
நானா? மூணாவதா? ஆ இன்ஸ்பெக்டர் அழகப்பனையும் கொலை பண்ண போற சார். இப்படி எனக்கு ஒரு ஆள் போன் செஞ்சு சார், ஆ ஆள் நம்பரை ட்ரேஸ் செஞ்சப்போ போன் கட் ஆயி சார். இப்போ எந்த செய்ய சார்? எடோ கல்ல அதிர்ச்சி ஆயாலே. உடனே அந்த அழகு பண்ணு பாதுகாப்பு கொடுங்க. ஐயோ சார், அப்ப யால கொலை பண்ண முடியாது சார். அதானே நமக்கு வேணும். ஓ அதில்ல சார், தேங்க்யூ சார். கேசவன் பாதுகாப்பு வேண்டாமா சார்? நாம அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வெளியே தெரிய வேண்டாம். அது எந்த சார்? போலீஸ்காரனுக்கு போலீஸ்காரங்களே பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். ஒன்னா நம்பர் சார். அதே சார், சில உண்மைகள் வெளியே தெரிஞ்சங்கில் கஷ்டம் சார். கொடுக்க சார். தேங்க்யூ சார். கொலை பண்ண போறானா? என்ன சார் சொல்றீங்க? நீங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அழகப்பன், கொலகாரன் யாரும் எனக்கு அறியும். தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டியது. அதே கண்டிப்பாயிட்டு இன்னும் 24 மணி நேரத்தில் யாரை நான் அரெஸ்ட் செய்யும். பின்ன நோக்கான அழகப்பன் இ தமிழ்நாடு அதிர்ச்சியில் ஆடி போகும். எடோ கல்லா காசி பாடா. ஏட்டையா குளிரு கொலை நடங்குது ஏட்டையா. டோ நீ வேற கொலைகள் எனக்கு வாய முடியா. நிறுத்துறா. யார் ராணி? என் பேர் சாந்தகுமார் சார். இங்கதான் 15 நம்பர் வீட்டில் குடியிருக்கேன். எங்க போயிட்டு வரேன்? படத்துக்கு போயிட்டு வரேன். டிக்கெட்டை காட்டு. இந்தாங்க. சரி கிளம்பு. டேய் நில்ரா, போலீஸ் நான் சந்தேகப்படணும் நீங்க தானே சொன்னீங்க. சந்தேகப்பட்டதானே விசாரிச்சேன். இவனை சந்தேகப்பட்டீங்க, இவன் வச்சிருக்கிற டிக்கெட்டை சந்தேகப்பட்டீங்களா? என்ன சொல்றேன், இந்த டிக்கெட்ல இவன் தான் படம் பார்த்தாலும் என்ன சாட்சி? அட என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ கூட அறிவாளி ஆயிட்ட? ஏய் உண்மையை தான் சொல்றியா இல்ல ரீல்கள் விடுறியா? இப்படிலாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஆபரேட்டருக்கே தெரியாம கிளைமாக்ஸ் ரீல தூக்கிட்டு வந்தேன். மொக்க மொக்க காசி விஸ்வநாதா, ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரன் செக்யூரிட்டி கொடுத்தாங்க அவமானம் இல்ல? ஒரு சிபிஐ ஆபீசர் போலீஸ்காரன் கொல்லான் மாத்திரம் பலரா கௌரவம். நோக்கான் நீ எப்படி யால கொலை செய்யான? ஃபைன் 4 நைஸ் வே டு கெட் ஆஃப். கொலைகாரன் வந்து நீங்க நானும் பாக்குறேன் சார். ரவுண்ட்ஸ் போய் டிரைவர் சார் வண்டி எடு. எஸ் சார். ஸ்டாப் 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 விட்டடா. நீ விடு நான் இப்போ வரும் சார். அப்ப ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் போன்னு பாருங்க. இது போக வேண்டான்னு பரையிலோ இருக்கடா. எடா காசி கல்லா வருடா. ஓ கொல்ல ரெடி ஆவானே காசி விஸ்வநாதா, இவட கேசவன் நாயரும் ரெடி ஆயிட்டு உண்டு. ஐயோ எந்த குருவாயிரப்பா, இய ஆளு கொலை செய்ய நல்ல நேரம் நோக்கானே. கலிகாலண்டா கேசவா. காசி விஸ்வநாதன் சார், ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? கதவெல்லாம் பூட்டியிருக்கு, உள்ள எப்படி வந்தீங்க? நான் காசி விஸ்வநாதன் இல்ல, பேரர். ஐயோ
சார் நம்ம கிரைமினிஸ்டர் நீங்கள மாதிரி உள்ள ஆள் யாரும் இல்லையே சார். உருவத்துல என்ன மாதிரி இருக்கான்னா சின்ன வயசுலயும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அடுத்தடுத்து மூணு போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்றான்னா சின்ன வயசுலயும் அவன் கிரிமினலா தான் இருந்திருக்கும். என்னோட சின்ன வயசு போட்டு அவன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவனை பத்திர ஏதாவது தகவல் கிடைக்கும். சார் நீங்க பறஞ்சது 100% கரெக்ட் சார். நீங்களை போல ஒரு ஆள் 15 வயசுல 2 வருஷம் சிறுத்தைப்பள்ளி இருந்து சார். மேடம் அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்க. பேரரசு பாண்டியன், சன் ஆஃப் சக்கரவர்த்தி பாண்டியன், பாஞ்சாலம் குறிச்சி. சென்னையில அடுத்தடுத்து மூணு போலீஸ் அதிகாரிகளை கொலை செஞ்சது உங்க சின்னையா தான் தெரிஞ்சது. அவன் எங்க இருக்கிறான், எதுக்காக இந்த கொலைகளை செய்யறான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க பேரு? காசி விஸ்வநாதன். காசி நீங்க பிறந்த ஊரா? என்ன வளர்த்த ஊர். நீங்க வர வேண்டிய ஊருக்கு தாயா வந்திருக்கீங்க. நீங்க எந்த கதையை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க சொந்த கதையே எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? வாங்கயா. இவர் யார் தெரியுமா? சக்கரவர்த்தி பாண்டியன். இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கே சக்கரவர்த்தி. குல தெய்வத்துக்கு அடுத்தபடியா எங்க ஜனங்க கும்புற மனுஷ தெய்வம். இவர் வேற யாரும் இல்ல, உங்களை பெத்த அப்பா. பாஞ்சாலம் குறிச்சியில பிறந்த இந்த இளவரசு பாண்டியன் எப்படி காசி விஸ்வநாதனா மாறினீங்கன்னு தெரியுமா? Thank you.
பார்த்து விளையாடுங்க. மறுபடியும் இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. என் அன்னபூர்ணிக்கு இந்த காசில வந்து திதி கொடுக்கணும்னு நினைச்சது 5 வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைவேறிருக்கு. அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போதான் எல்லாமே நடக்கும். பெத்து போட்ட மவராசி அடுத்த நிமிஷமே உசுர விட்டான். பெத்த முகத்தை பார்க்காமலே பிள்ளைகளும் வளர்ந்துச்சுங்க. காசிக்கு போனா தான் மனசுக்கு பிடிச்ச எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஐயா மனசு புற நிறைஞ்சிருந்த 2 உசுர்ல ஒரு உசுரை விட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க ஐயா தன் சொந்த உசுரையே இந்த மண்ணில் விடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்களா இங்க இருங்க, நான் பண்ற ஐயா பாத்து. வணக்கம் வணக்கம், பெரிய ஐயாவுக்கு வணக்கம், பேரரசு தம்பிக்கு வணக்கம், மாரிமுத்து அண்ணனுக்கும் வணக்கம். ஐயா சிவபிரகாசம் உட்காரு. என்ன ஐயா அது, என்ன எங்க வேணாலும் நிக்க சொல்லுங்க, நிக்கிறேன். தெருவில் நிக்க சொல்றீங்களா நிக்கிறேன், தேர்தலுக்கு நிக்க சொல்றீங்களா நிக்கிறேன். ஆனா உங்க முன்னாடி மட்டும் உட்கார சொல்லாதீங்க, நான் ஊருக்கு தான் மந்திரி, உங்களுக்கு இல்ல. ஆமா என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கேன் ஐயா. இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. வழக்கம் போல இந்த தேர்தலையும் எனக்கே ஓட்டு போடணும்னு நீங்க நம்ம தொகுதி மக்கள் கிட்ட சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். என்னையா இது இந்திரி? அதெல்லாம் முடியாது, என்ன ஆசீர்வதிச்சேன்னு சொன்னாதான் இருந்திருப்பேன். சரி இந்திரி உனக்கே ஓட்டு போட சொல்ல. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னங்க சத்தம், நீங்க இருங்க ஐயா, நான் மாத்திட்டு வரேன். போராடுவோம் 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 போராடுவோம். திருப்பி கூட திருப்பி கூட நான் போற இடமெல்லாம் பின்னாடியே வந்து தகராறு பண்றதைய புலப்பா வச்சிருக்கியா? எங்கள் பிழைப்பை கெடுத்த உன் பாத சவடுகள் எங்கும், புரட்சி வித்துக்களை விதைப்பதே என் பிழைப்பு. இப்படி கடாமடான்னு பேசுனா நான் பயந்து போயிருவேன் நினைச்சியா? ஏய் நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும், முதலாளி வர்க்கத்தின் முதுகெலும்பு. இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற தேவை? எமது வேர்வை புதைந்த எம் விளை நலங்கள். இன்ஸ்பெக்டர் அவனமோ வசனம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க, வாயை பார்த்துட்டு இருக்கீங்க, அடிச்சு வரட்டுங்க அவனை. போராடுவோம் போராடுவோம்
ரத்தம் உரிமையை கேட்டவனின் உடல் குருதி. இதை ருசிப்பதற்கு தானே போனாய்களே நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தம்பி நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? பாஞ்சால குடிச்சிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அரசம்பட்டி ஜனங்கையா நாங்க. காலங்காலமா நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலத்துல கார் கம்பெனி வரப்போகுது. உங்க எல்லாருக்கும் வேலை போட்டு தரேன், நல்ல பணமும் தரேன்னு இந்த மந்திரி சொன்னாரு. எல்லா நிலத்தையும் பட்டா போட்டி ஒரு பேருக்கு கொடுத்துட்டோம். இப்ப அங்க எந்த கார் கம்பெனியும் வரலன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்த நிலத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேலைக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாரு. விலைக்கு வழி இல்லாம நாடோடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஐயா. இந்த மண்ணிலையாவது நியாயம் கிடைக்கும்னு உங்ககிட்ட வந்திருக்கோம் ஐயா. சிவபிரகாஷ், என்ன இதெல்லாம் ஐயா? இது வேற பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. சொந்த பூமிக்காக போராடுற மனுஷங்க பிரச்சனை இது. இந்த பூமியில மனுஷனா பிறந்தா எவன் வேணும்னாலும் இதை தலையிடலாம். மரியாதை அவங்க நிலத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துரு ஐயா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. யார்கிட்ட பேசுறேன்? இந்த மக்களுக்காக உழைக்க நீ தயாரா இருக்கியா? என் உயிரை கூட கொடுப்பேன். வரப்போற எலெக்ஷன்ல நீ தான் எம்எல்ஏ, உனக்கு நான் ஆதரவு தரேன். அமைச்சர் சிவபிரகாசத்தை காட்டிலும் 10,000 வாக்குகள் அதிகம் பெற்று சுயேட்சை வேட்பாளர் இலக்கியன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியை உங்களை காணிக்கையாக்குறேன். போப்ப, முதல்ல பதவி ஏத்திக்கிட்டு வா. உன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய். சார், இங்க கோட்டைக்கு போறதுக்கு பஸ் வருமா? வரும்பா, வரும். ஆமா, என்ன மேட்ரா நீ கோட்டைக்கு போய் நிக்கிற? எம்எல்ஏவா பதவி ஏத்துக்கிறது? எம்எல்ஏவா பதவி ஏத்துக்கிறது? இலக்கியா, அந்த வண்டியில் ஏறியா? உன் காரை பார்த்தால எங்க ஏழுங்களோட ரத்தமும் வேர்வையும் தான் ஞாபகம். அட, என்னப்பா இன்னும் மேடையில பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க? இப்பதான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் கைக்கு வந்துருச்சுல, இப்ப மட்டும் சனங்க பட்டா விஷயத்தை தூசி தட்டினேன்னு வை. நான் சென்ட்ரல்லையோ வேலூர்லயோ 10 வருஷம் கம்மியான வேண்டியிருக்கும். இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிடும்ல. இருக்கிற இமேஜ் கெடுத்துக்க கூடாது இல்ல? அரசியல்ல இமேஜ் தானே முக்கியம். அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்கிட்ட இருக்க பட்டா நிலை எல்லாத்தையும் திருப்பி தர ரெடியா வச்சிருக்கேன். நிஜமா தான் சொல்றீங்க? அட, உங்க புராண சத்தியமா நிஜம்பா. பட்டாவெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன். ஏதோ கண்ணு முன்னாடி கையெழுத்து போட்டா சந்தோஷப்படுவேன், என்ன சந்தேகப்படுறிய? வா, என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் எங்க வேணாலும் கிடைச்சாச்சு. உட்காரு. அட, நல்லா சாஞ்சு உட்காருப்பா. டிரைவர், வண்டியை நம்ம ஹோட்டலுக்கு விடு. ஏசி நல்லா கூட்டி வை. நம்ம பூலோக சொர்க்கம். இந்த மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்களோட இந்திரபுரி. அப்படி வை. என்னப்பா பாக்குற? இதயம் பார்த்து ஏழைங்க ரத்தம் தெரியுது, குளுக்கோஸ் தெரியுதுன்னு உளறிட்டு இருக்காதப்பா. ஆப்பிள் ஜூஸ்னா அப்படித்தான் இருக்கு. குடி. எல்லா பத்திரமும் இதுல இருக்கு சார். எல்லாம் சரியா இருக்கா? மொத்த 127 குடும்பமா? அப்புறம் இலக்கியா, ஒரு முக்கியமான விஷயம் பஸ் தான் இப்ப கூட்டம். நான் தோத்துட்டாலும் என் கட்சி ஜெயிச்சிருச்சுல, ஆட்சி அமைக்க 5 MLA வேணும். நாளை கரெக்ட் பண்ணிட்டேன், நீ மட்டும் சரின்னு சொன்னா நாளைக்கே நீ மந்திரி. மந்திரி என்னப்பா மந்திரின்னு எந்திரிச்சுட்ட? நாளைக்கு நீ மந்திரி ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடே உன்னை பார்த்து எந்திரிக்கும்பா. மந்திரியான உடனே அண்ணா நகர்ல 6 AC பெட்ரூமோட ஒரு பங்களா உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்ற? வேணா விடு, வெண்டியோட பக்கம் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்களா? சிக்னல் கொடுத்தா போதும், அப்படியே பாஞ்சிட்டு வந்துருவானுங்க. நான் வச்சு பாத்துக்கிறேன். ஓகே. யாரு சுப்பிரமணிய மகன் தேவராஜ்? அண்ணா நகர் எங்க இருக்கு? காட்டுறேன். அண்ணா நகர் மட்டும் இல்ல, எல்லா நகரையும் காட்டுறேன். தேர்தலில் ஜெயிச்சவனு தோத்தவனு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டான். ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. அன்னைக்கு ஜனங்களுக்காக உசிரியா கொடுப்பேன்னு சொன்னியே, நீயும் வெறும் பேச்சு தானா? அரசியல் இருக்கிறவங்களுக்கு அறிவு மட்டும் பெருசா இருந்தா போதாது,
இதயமும் பெருசா இருக்கணும். ஏய், உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமாடா? பெத்த தாயை தவிக்க விடுறதை விட, கட்டின பொண்டாட்டிய கைவிடுறதை விட, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை ஏமாத்துறீங்களே, அதுதான்டா பெரிய பாவம். உனக்கும் உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு இடையில என்னடா உறவு? நீ அவன் ஆத்தா வழியில வந்தவனா இல்ல அப்பம் வழியில வந்தவனா? எந்த சம்பந்தமும் இல்லாத உன்னை நம்பி உனக்கு ஓட்டு போடுறதுக்காக வெயிலையும் மழையிலையும் நின்று கஷ்டப்படுறானே அவன், ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வயிறு எரிஞ்சான்னா மாதிரி ஆளுங்க வம்சம் எல்லாம் 400 தலைமுறைக்கு நாசமா போயிடும். இத பார், நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த ஜனங்களுக்கு அவங்க நிலம் பட்டா போட்டு போய் சேரணும், இல்ல அவங்களுக்காக நானே கொடுப்பிடிச்சு களத்துல இறங்குவேன். ஜாக்கிரத. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வெக்கமான சூடு சுரணம் எதுவும் தேவையில்லைதான். ஆனால் இது ரொம்ப ஓவர்பான்யா. அரசியல்ல அடி வாங்கலாம், அவமானப்படலாம், ஆனா அடி சறுக்க கூடாது. நம்மளை எதிர்த்து கொடி பிடிக்கிறவன் எவனா இருந்தாலும் தேவையாம அழிச்சிடணும். இதுதான் நீ அரசியல்ல கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சார் சார் சார், நான் கேட்டு இருக்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க. கூப்பிடியா உங்க ஐயா? எதுக்கு கூப்பிடியா? என்ன இந்த நேரத்துல உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். காரணம், உங்க வீட்டுல கஞ்சா இருந்ததுக்காக. ஐயா, சக்கரவர்த்தி பாண்டியா, தேர்தலை என்ன தோக்க வச்சியே, இப்ப பார் யார் தோத்ததுன்னு. இப்ப நான் யாரு தெரியுமா? ஸ்டேட்டுக்கு மந்திரி, ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் என் முன்னாடி கை கட்டி நிக்கிறான். பாஞ்சால குறிச்சில 10 பஞ்ச பராரிகளை சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு என் மூஞ்சிலிய காரி துப்புரியா. முந்தையெல்லாம் பணக்காரங்களையும் முதலாளிகளையும் பார்க்க போது எனக்குள்ள ஒரு தீ கொழுந்து விட்டு எரியும். அதை நான் புரட்சி தீ நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பொறாம தீ. அந்த தீக்குள்ள நீ பெட்ரோல ஊத்து, உன்னை சாம்பலாக்காம விட மாட்டேன். நாளைக்கு நீ கஞ்சா கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தேன்னு வையேன், ஊர்க்காரன உன் மூஞ்சில காரி துப்புவான். அதுக்கப்புறம் நீ கொடி பிடிச்சு எப்படி போராடுவேன்னு நான் பாக்கிறேன். எடுத்துட்டு வாங்கடா. பேரரசு, என்னடா உங்க அப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஏதோ உங்க அப்ப புண்ணியத்துல எங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுதான்.
சின்ன வயசுல எங்க சின்னையா மனசுல விழுந்த வித இன்னைக்கு தாயா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாத்திரத்துல அவசரப்பட்டு அருவாளை எடுத்ததுனால அன்னைக்கு அவனுக்கு கணக்க தீக்க முடியல. இன்னைக்கு தன்னை தயார்படுத்திட்டு களத்துல இறங்கியிருக்காரு. யாராலையும் அவரை தடுக்க முடியாது. இன்னும் ரெண்டு தலை இந்த பூமியில விழும். அந்த சிவபிரகாச இலக்கியரோட ரத்தத்தை இந்த பூமி குடிக்கும். பாதுகாப்பா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க வேண்டியது நாம இல்ல, சட்டமும் கோர்ட்டும் தான். தப்பு செய்யறவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்துறதும் நடக்க போற தப்ப தடுத்து நிறுத்துறதா நம்ம வேலை. அதை சரிவர செய்வோம்னு தான் நாம சத்திய பிரமாணம் எடுத்திருக்கோம். மிஸ்டர் கேசவன், இமிடியட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கந்தசாமி, உன்னை யாரோட வர சொன்னது? உன்னை வேற டிபார்ட்மெண்ட்க்கு மாத்தியாச்சல? எதுக்கு? காசி விஸ்வநாதன் சார் எனக்கு ஆர்டர் செஞ்சு நான் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு. சார், ராத்திரி 10 மணி வரைக்கும் நான் அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? 10 10க்கு தானே உன்னை ட்ரான்ஸ்ஃபர் செய்யாம பறந்தது. நீ போய். யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன் சார். அவரே வந்து சொல்லட்டும். அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கறேன். கூப்பிடுங்க. அங்க நான் ஹலோ, என்ன விஷயம்? ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமியோட பிரச்சனை செய்ய சார், குறைச்சு நீங்க வரணும் சார். இந்த வந்துடுறேன். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். நான் கடை கேட்டேன், இல்லையா மச்சினி குழந்தைகளுக்கு சீட்டு கேட்டேன், வேற என்ன கேட்டேன்? காரணம் தெரியாம விடவே மாட்டேன். ஏய் கந்தசாமி, இங்க என்ன பிரச்சனை சார்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறீங்களா? ஏன் டிரான்ஸ்பருக்கு என்ன காரணம்? எப்ப நீ அந்த குலகாரனுக்கு ஆதரவா பேசலையோ அதுக்கப்புறமும் நீ என் கூட இருக்கிறது நியாயம் இல்ல. ஓ, கதை அப்படி போதா? அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்கலாம், ஆனா ஆண்டவன் அவன் பின்னாடி இருக்கான் சார், அவன் தான் ஜெயிப்பான். இத பாரு, 11 மணிக்கு நீ அசோக் புலர் ஜங்ஷன்ல இல்லைனா உனக்கு வேலை காலி. நியாயத்துக்கு குரல் கொடுத்தா இதான் கதி. இன்விடேஷனும் உறுப்பினர் கார்டு இல்லாம யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே, நான் மந்திரி இலக்கிய வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இலக்கியன் வீட்டுக்கோ? ஏன் சிரிக்கிறீங்க? ஹயால பயந்து போய் பண்ணைக்கு ஓடி சார். இந்த பிரசாதத்தை யானை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயா ஆசீர்வாதம் பண்ணு. கணேசா, ஐயா விநாயகா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஐயா கணேசா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஐயா கூட்டிட்டு
என்னடே தெருவுல பிச்சை எடுக்கிற யானையை கொண்டு வந்து சர்க்கஸ் யானை ஏமாத்துறியா? இல்ல சார், உண்மையிலேயே இது சர்க்கஸ் யானை தான் சார். வேணும்னா உங்க முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி காட்ட சொல்லட்டுமா? இப்ப வேணாம். அவன் என்ன கொன்னதுக்கு அப்புறம் என் பாட்டுக்கு முன்னாடி மேல அடிப்பாங்கல்ல, அப்ப வந்து ஆட சொல்லு. யானை கொண்டு வந்திருக்கான் யானை. யானை நம்ம நல்ல யானை தான் யா. நம்ம காம்பவுண்ட் உள்ள வந்தா உன்ன நம்ம காத்தடிச்சு பழகுது. அதான் உங்களை மாதிரியே காசை வாங்கிட்டு காரியத்தை பண்ணு. இவர் தான் சிபிஐ காசி விஸ்வநாதன். வாங்க சிபிஐ சார், கேள்விப்பட்டிருக்கேன் உங்க பொறுப்பு வளர்ப்பு டியூட்டியில உங்களோட சின்சியாரிட்டி எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாஞ்சார குறிச்சிக்காரங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளவா ஒத்து வராது. ஊருக்காரங்க இல்லாததையும் பொல்லாததையும் ஆயிரம் சொல்லுவாங்க, அதை நீங்க நம்புறீங்களா? உங்களை காப்பாத்த வேண்டியது என்னுடைய டியூட்டி, எனக்கு கடமை தான் முக்கியம். இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ரொம்ப நன்றி தம்பி. என்னப்பா இப்ப இருந்த பையனை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சுட்ட? அரசியலுக்கு கொண்டு வந்துருவான். இந்தி கிளாஸுக்கு வேற அனுப்புறானாமியா? மத்திய மந்திரி ஆக்கினாலும் ஆக்கி போடுவாங்க. இப்ப இருந்தே புடிச்சு வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு நமக்கு வசதியா இருக்கு. அப்ப நிழல் இல்லைனா புள்ள நிழல். இப்படி அடுத்தவ நிழல்லயே காலத்தை தள்ளுங்கடா. உளுத்து போன பயல்களா இந்த கூட்ட தலைமை தான் வருகை தரும். அண்ணா வணக்கம். பொண்ணு யாரு எங்க உட்காரிச்சு? போய் கீழே உட்கார். வணக்கம். வாங்க. அவசியம் அங்க ஒருத்தன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான், என்னன்னு போய் செக் பண்ணு. ஓகே சார். என்ன என் திருட்டு மொழி முடிக்கிற என்ன அது மடியில? ஒண்ணு இல்ல சார், சட்டையை தூக்கியா மேல. ராத்திரிக்கு சார். அதுக்கு ராத்திரியில வாங்கி வந்தானே, ஏன் இப்பயே வாங்கி வச்சிருக்க? இது வாங்கினது இல்ல சார், கட்சியில கொடுத்தது. எல்லாரும் ஒண்ணு வச்சிருக்காங்க, நானும் ஒண்ணு வச்சிருக்கேன். அட குடியார பயிர்களா, உங்க உயிரை பாதுகாக்க நாங்க அடிவயத்துல நெருப்ப கட்டி அலையிறோம், நீங்க குவார்டர் கட்டி அலையிறீங்களா? நாசமா போறேன். உட்கார. எதிர்கட்சிக்காரர்களை கேட்கிறேன், தைரியம் இருந்தால் எங்களோடு தேர்தலை சந்திக்க தயாரா? தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். காசி விஸ்வநாதன், சிபிஐ ஆபீசர். உன்னை பத்தி எல்லா விவரமும் தெரியும். இப்ப கூட மினிஸ்டர் போன்ல பேசினார், உங்களோட விலாவாரியா பேச வேண்டியிருக்கு. மீட்டிங் முடியற வரைக்கும் அப்படி ஓரமான இல்ல. எத்தனை கடல்கள், இவன் ஒருத்தன், எத்தனை எரிமலைகள் வெடித்து சிதறினாலும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் நிற்கும். நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். மக்கள் நம் மீது மிகுந்த வெறுப்பிலே இருக்கிறார்கள். வருகிற தேர்தலிலே நாம் வெற்றி பெறுவோமா மாட்டோமா என்ற கவலை கடலிலே கொந்தளிக்கின்ற சுனாமி அலைகளை போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதிர்கட்சி கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த கூட்டணியை சேதரதேங்க மாதிரி உடைக்கிறதுக்கான நல்ல திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கிறேன். ஏதோ ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக கழுதையின் காலை பிடித்தாவது கூட்டணி அமைத்து தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அந்த பச்சோந்தி பயல்களிடத்திலே பேரம் பேச சென்றால் பாதிக்கு பாதி வேணுமாயா? 50-50 வேணுமா? இது என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸா? 50-50 பிஸ்கட்டா? ஆட்சி அதை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதற்காக பொட்டிகளை கொடுத்து கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்துவிட்டோம். தமிழகத்தின் தங்கம் சிவபிரகாசம். உறுப்பினர் போ
என்னுடைய பவர் தெரியாம பேசுற நீ, நான் இப்ப கமிஷனருக்கு போன் போடுவேன், சிஎம்க்கு போன் போடுவேன், கூப்பிடு அவங்க சிபி ஆபீஸ்ல ரெண்டுல வந்து பாக்குறேன், கூப்பிடு. சொல்லுங்க கேசவன். சார் நீங்க ஸ்டேஜ்ல இருக்கீங்களா சார்? ஸ்டேஜ் இல்லையா, நான் இப்பதான் உள்ள வந்துருக்கேன். என் பேரு சிவராம, அப்பா பேரு சுப்பிரமணி, வயசு 35, நான் படிச்சது SSLC. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். என் சொந்த ஊரு பாஞ்சாலங்குறிச்சி. நேத்து வரைக்கும் எங்க சின்னையா தனி மனுஷனா தான் சார் போராடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க ஊரே அவர் பின்னாடி இருக்கு, நாளைக்கு இந்த நாடே அவர் பின்னாடி இருக்கும் சார்.
கொன்னுட்டாயா 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 பெருசா பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி ஈஸியா கொலை போயிருக்கான். புதுசு புதுசா ஸ்டார்ஸ் வாங்கி தோல்ல மட்டும் குத்திக்கங்க. அவன் முதுகுல குத்துட்டு போயிருக்கான். வெக்கமா இல்ல? ஆளுங்கட்சிக்காரனே பொது இடத்துல வச்சு கொண்டிருக்காயா? சட்டவழுது லட்சணத்தை பாத்தீங்களா? எதிர்கட்சிக்காரன் கவர்னர் கிட்ட ஒரு பிடிச்சன் கொடுத்தான வை, அவ்வளவுதான் மந்த்ரி சபை அம்பேலு. இமிடியட்டா எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கிறது? குடிக்க தண்ணியில தண்ணியில அவன் காலி குடத்துல மரியாதை பண்ணிக்கிட்டு திரியிறான். இப்ப போய் ஓட்டு போடுங்க சாமினு கேட்டேன் வைங்க, செருப்பால அடிப்பான். சாரி சார், ஆயால இப்படி நேரடி ஆட்டு வரும் நாங்க எதிர்பார்க்கல சார். யாவன் தில்ல இருக்கிற ஆளியா? பொக குண்டு வழியா குதிப்பா பின்வாசல் வழியா வருவான்? நீங்க தான் குழம்பிட்டு இருக்கீங்க. அவன் வரணும்னு நினைச்சா நேரடியா வருவான். சாரி சார், இனிமே அப்படி நடக்காது சார். இனிமே என்ன சார்? இனிமே இது வரைக்கும் அவன் ஐயாக்கு என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானோ, நான் வியாதவன் காலெல்லாம் விழுந்து ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் தான் ஆகுது, அவர் பொட்டுன்னு போயிட்டாருன்னா நான் கனவு கண்ட காரு பங்களா தோட்டம் துறவு இதெல்லாம் என்ன ஆகுது சார்? அவர் செத்துட்டார்னா நீங்க வேற மந்திரி கிட்ட வேலை வாங்கி தருவீங்களா? ஃபியூச்சர் பிளான பத்தி டிஸ்கஸ். ஐயா சிபிஐ வரார், சிபிஐ வரார், சிபிஐ வரார். ஏண்டா பதற? சொத்த பறிமுதல் பண்ணவா வராரு? நம்மளை பாதுகாக்க தானே வராரு? வரட்டும் ஐயா. போலீஸ் இப்ப வர்றவர் சிபிஐ ஆபீசர் தான் கொலைகாரன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுமா? இல்ல அதையும் என்ன சுட்ட பிறகு தான் கண்டுபிடிப்பீங்களா? இல்ல சார், இவர் சிபிஐ ஆபீசர் தான். இப்படி சொல்லி தான் அந்த பேரரசை உள்ள விட்டீங்க. என்ன சார் உங்களுக்குள்ள பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க சிபிஐ ஆபீசரா இல்ல பேரரசான்னு சாருக்கு சந்தேகம் வந்து. கவலைப்படாதீங்க கேசவன், என் செல்லுக்கு டயல் பண்ணுங்க. என்னோட செல் நம்பர் என் டீமுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க டயல் பண்ணி இதுல பெல் அடிச்சா நான் காசி விஸ்வநாதன். அவ எதை வேணும்னாலும் ரெடி பண்ணலாம், ஆனா இந்த செல்போன்ல இருக்கிற மாதிரி இன்னொரு சிம் கார்டு ரெடி பண்ண முடியாது. ஐடியாலாம் நல்லதா இருக்கு. இந்த முதல்ல யோசிச்சிருந்தா அந்த சிவபிரகாசம் சிவபிரகாசம் இருக்க மாட்டான். சரி என்ன பண்றது, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாத்தீங்களாடா, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எஸ் யூ ஆர் கரெக்ட். அவ என்னடா சொன்னா? என்ன கரெக்ட்? கொஞ்ச நாளாவே நீ மாறிட்டக்கா. டோட்டலி யூ ஹேவ் சேஞ்ச். ஏய் வாட் சேஞ்ச்? முன்னாடி எல்லாம் நீ சந்தோஷமா இருந்தா கண்ணத்துல முத்தம் கொடுப்ப, இப்ப பாரு பெருமான கை மட்டும் தான் கொடுக்கற. டேய் இதுல என்னடா இருக்கு? கை கொடுத்தா என்ன, முத்தம் கொடுத்தா என்ன? பட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நீ தொடர்ந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க. யாருக்குடா? ஏ பிளாக்ல இருக்காரே அந்த சிபிஐக்கு, அவருக்கு மட்டும் அப்படினா ஸ்பெஷல். வெட்ட வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்கு நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கற இருக்கு. திருடி தின்னாரிசி அதிகம் தெரியாதா உனக்கு? உன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா, உன்னே பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா. எழுந்தபடி அசை ரெடி, எழுந்தபடி எழுந்தோம் அசை ரெடி ஸ்டெடி கோ. என்னிடவா உச்சந்தலையில் ஏறி ஒத்த காலில் நின்னிடவா? நீ கல்வடியும் தென்ன தினம் மயக்கிறிய என்ன? நான் நம்புறேன்னு ஒன்னு அட வேற என்ன பண்ண? நீ தேன்வடியும் நல்ல தரண்டு நிக்கிற தீவு, உன்ன தின்னாதிருந்தோது நான் போட போறேங்காவு. உன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா, உன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா.
மடியில இறக்கி வைப்பீரிய போல கொஞ்சம் முட்டி முளைச்சதால நீ சீண்டு ரடியாலப்பட்டுடுங்காலே நீ வாங்கி கொடு சேல நான் கால் முளைச்ச சோல நீ எழுதி கொடு போல நான் புடிச்சு விடுற கால உன்ன பெத்தவளை பார்த்த கோயிலே கட்டு வேண்டியாத்த உன்ன பெத்தவளை பார்த்த கோயிலே கட்டு சார் எங்க அப்பா சாவுக்கு இன்னும் நியாயம் கேட்கவே இல்லையே சார் மந்திரதுக்காக மந்திரி பணம் கொடுத்தது அது மூணு பேர் கைமாறி புல்லட் மணி கிட்ட போனது இந்த ஆடியோ கேசட் இப்படி எல்லா ஆதாரங்களுமே நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு இதை வச்சு அந்த இலக்கியை கைது பண்ணா அவரை காப்பாத்த முடியும் சட்டப்படி அவரை தண்டிக்கவும் முடியும் ஹோம் மினிஸ்டர் நாளைக்கு டெல்லி திரும்பினவுடனே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சட்டப்படி இலக்கியனை கைது பண்ணணும் சரியா மந்திரி இலக்கியனுக்கு கட்சியில வளர செல்வாக்கானு கைது கைதுன்னு போனா யாரு வலிய பிரச்சனை உண்டாக்கும் பின்ன சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சார் சட்டம் ஒழுங்கா இருக்கணும்னா முதல்ல அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்கலாம் என்ன அங்கே மரத்தை வெட்டுவாங்க நாலஞ்சு பஸ் ஏறிப்பாங்க அவனுக்கு வெளியே இருக்கிறதுனால நாடு சாம்பல் ஆகிறத விட அவங்க உள்ள இருக்கிறதுனால நாலஞ்சு பஸ் சாம்பல் ஆனா அதை பத்தி கவலை இல்ல முதல்ல அந்த எவிடன்ஸ் இருக்கு உள்ள வைங்க ஜட்ஜி சதாசிவத்தை கொலை பண்ணது மந்திரி இலக்கியம் தானே அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் காசி விஸ்வநாதன் கிடைச்சிருக்கு அதனால மந்திரி இலக்கியனை கைது பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க சின்னையா அந்த இலக்கியன் உள்ள போக கூடாது சும்மாயிட்டு ஒரு செக்அப் சார் வெரி குட் உங்களை மாதிரி கடமையை சரியா செய்யறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் தேங்க்யூ சார் கேசவர் இது நம்ம ஆபீஸ் தானே நீங்க அலட்சியமா இருக்க கூடாது என்ன நீங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் செக் பண்ணுங்க ஓகே அந்த ஃபைல் எடுங்க
சார் நான் போன் செஞ்சில்ல என் போன் அவட உண்டாகும் வேற யாரும் நீங்களுக்கு போன் செஞ்சு சார் ஹலோ ஹாய் நான் தான் ஐஸ்வர்யா பேசுறேன் உங்களை தேடி நான் பிளாட்டுக்கு போயிருந்தேன் உங்க சர்வெண்ட் தான் நீங்க ஜிம்முக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க உள்ளதா இருக்கீங்களா நான் ஆபீஸ் வந்துட்டேன் கார் வெளியே நிக்குது கார் ரிப்பேர் நான் ஆட்டோல வந்துட்டேன் என்ன இதா ஷெட்ல விட வேண்டியதானே எதுக்கு ஜிம்முக்கு வெளியே கார் ரிப்பேர்னு போய் சொல்றீங்க அவாய்ட் பண்றீங்க அவதா என்கிட்ட தான பேசுறீங்க உடனே சரி போன கொடு என்ன தித்து கிட்டறதான் அவர் சம்பந்தப்பட்ட ஃபைலை தூக்கிட்டு போயிருக்கானா சார் நீங்க என்ன சந்தேகப்படுது உண்மையே சொல்லுங்க பேரரசுக்கு என்ன சார் பொறுப்பானாலும் இதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த இலக்கியனோட சாதம் பேரரசைய கையால யாரடா பயந்தா நானடா பயந்தா கொலை பண்ணிட்டா பெரிய ஆளா நானும் கொலை பண்ணிருக்கேன்டா ஜட்ஜி வக்கீல் ஐஏஎஸ் ஆபீசர் ரகரகமா கொண்டு இருக்கேன் 40 பேர் அதெல்லாம் நீங்க அடியாளங்களை வச்சுதான் காலி பண்ணிருக்கீங்க ஆனா அவன் பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா சிவபிரகாசத்தை சுட்டு தள்ளானே அது தெரியுமா உங்களுக்கு புரட்டி பாருடா அரசியல் வரலாற்று இந்த இலக்கு எத்தனை கட்சிகளை உடைச்சிருக்கா எத்தனை ஆட்சியை கவுத்திருக்கா தெரியுமா அந்த பேரரசு என் கால தூசுடா பாஞ்சால குறிச்சியை ஒண்ணு திரண்டு வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது வர சொல்லா அவனை பேரரசு சென்னைக்கு போய் சின்னையா பாக்க போறேன் அடுத்த வாரம் நம்ம பைலட் எல்லாம் புறப்பட்டு வர சொல்லு சரிங்கய்யா எனக்கு ஒண்ணும் இல்ல மாரிமுத்து முதல்ல நம்ம இடத்துக்கு போனோம் ஆட்டோ பிடிங்க தம்பி ஆட்டோ வருமா எங்க சார் போனோம் ராயபுரம் போறோம் ஆ போலாம் சார் வாங்க சின்னையா வாங்க உட்காருங்க சின்னையா தம்பி நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் இதுல கொண்டு வந்திருக்கேன் விதியை பாத்தீங்கன்னா ஒரே ரத்தம் மோத விட்டு வேடிக்கை பாக்குது உங்களை எப்படி பிடிச்சே தீர்வேன் அந்த காசி விஸ்வநாதன் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானா சொந்த உடன்பிறப்பு மோதலான கவலைப்படாதீங்க சத்தியமா சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் இலக்கியனோட சாவு உங்க கையில தான் நம்ம காட மக்களை காலியாத அவங்களுக்கு துணை இருப்பான் எவ்வளவு பாச்சு 54 ரூபாய் சார் பார்த்து போட்டு சார் அடுத்த வாரம் ஊர்ல இருந்து 10 பேரை வர சொல்லியிருக்கேன் எத்தனை பேரை போலீஸ் கைது பண்ணாலும் பரவாயில்ல ஊர்ல ஒரு ஆம்பளை இருந்தா கூட உங்களுக்கு ஒத்தாசையா பரப்பிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஹலோ கேசவன் ராயபுரத்துல இருக்கிற பழைய சிமெண்ட் கல் ஃபேக்டரி உடனே ரவுண்ட் அப் பண்ணுங்க நீங்க நான் பேரரசு இல்ல காசி விஸ்வநாதன் தப்பிச்சு போயிருங்க தப்பிச்சு போயிருங்க சின்னையா சிபிஐ வந்திருக்காங்க வடா இளவரசு பாண்டியா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காசில தேட ஆரம்பிச்சவன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்க இல்ல நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு முடிஞ்சிட்டதா நினைக்காத அந்த இலக்கிய கதையை முடிக்கிற வரைக்கும் அது முடியாது இந்த காசி விஸ்வநாதன் இருக்கிற வரைக்கும் உன்னால் அது முடியாது
இந்த உலகத்திலேயே பெத்த அப்பனை கொன்னவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற முதல் ஆளு நீதான்டா. ஏய், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, ஆயிரம் வழி இருக்குதுடா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த இலக்கியன் சாவு எப்ப நடந்தாலும் அது அந்த சக்கரவர்த்தி பாண்டியன் சாவுக்கு கணக்கு திக்கிறதா இருக்கணும். ஏண்டா இப்படி காட்டு முராண்டிதனமா நடந்துக்கிற? ஆமா, நான் காட்டு முராண்டிதான். ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி நிலத்தை எழுதி வாங்கின மனுஷன்னா நான் காட்டு முராண்டிதான். உங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னை மட்டும் வசதிக்கிற மனுஷன்னா நான் காட்டு முராண்டிதான். அநியாயத்தை தட்டி கேட்ட ஒரு நல்ல மனுஷன் நடு ராத்திரியில வீடு பூந்து அடிச்சு அவமானப்படுத்துறாங்களே, அவங்கள நீ மனுஷன் சொன்னேனா நான் காட்டு முராண்டிதான். டேய், நான் மனுஷனா இல்லையாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த இலக்கியனை தீர்த்துக்கிட்டதான் என் லட்சியம். ரொம்ப நல்ல லட்சியம்டா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறா? உன்னை என் கூட பிறந்தவன் சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறா? மானம் போச்சேன்னு உசுர விட்ட சக்கரவர்த்தி பாண்டிய வம்சத்துல நீயும் பிறந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறா? பாஞ்சாலம் குறிச்சுல நடந்த விஷயம் உனக்கு வெறும் கதையா மட்டும்தான்டா தெரியும். அத ரத்தமும் சதையுமா கூட இருந்து வாழ்ந்து அனுபவிச்சவனா? என் மனசுக்குள்ள ரணமா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரே மருந்து அந்த இலக்கியனோட சாவு மட்டும்தான். அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவளை காப்பாத்துறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான்டா உயிரோட இருக்க முடியும். வாடா வா, சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு வீரன் கிட்ட மோதுறேன். வாடா வாடா. Hey!
அந்த இலக்கியனுக்கு வர பத்தாம் தேதி நாள் குறிச்சிட்டா நம்மோட அப்பா என்னோட அப்பா அன்னைக்கு தான் இறந்த நாள் முடிஞ்சா அவனை நீ வந்து காப்பாத்திக்க என்ன பண்றீங்க முதல்ல வாயே ஏதோ கொலகார பேரரசு நீ காசி விசுவநாத மாதிரி ஆக்சிஜன்கள் நான் நம்பனாலே குருவாயூர் கேசவனார் ஒரு முறை ஏமாறு ரெண்டு முறை ஏமாறு மூணாம் முறை ஏமாறா பாடில்ல என்ன முட்டத்தனமா பேசிட்டு இருக்கேன் தவிச்சு ஓட போற இன்னொரு முறை பேசினீங்க இன்னும் சுட்டு தள்ளும் 50 புல்லட் கூட எந்த கணக்கு காட்டானு எனக்கு அறியும் என் சீஃப் காசி நான் படிச்சு கொடுத்தல தூக்கட கையே தூக்கட கையே இப்ப என்ன என்ன கைது பண்ணணும் அவ்வளவுதானே முதல்ல வெளியே காசி இருக்காரு அவர் உள்ள கூப்பிடுங்க அவர் கையால எனக்கு விலங்கு போடுங்க ஓ இது ஒரு நல்ல பாயிண்ட் அல்ல சார் கை கொண்டு விலங்கிட்டால் அம்சம் ஆயிட்டு இருக்கும் ரவீந்திரன் சார் குறைச்சி சார வேக வர ஹலோ மிஸ்டர் கொலகாரன் ஈ குருவாயூர் கேசவனாருக்கு ஒரு விருது கிட்டி ஈ மேட்டர்னால கேரளால உள்ள எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தி ஆயிட்டு வரும் அப்புறம் கேரளால நம்பர் ஒன் ஹீரோ மம்முட்டி எல்லாம் மோகன்லால் இல்ல ஈ கேசவன் நாயர் தானே வெளியில யாரும் இல்ல சார் உங்க வண்டியை வர காணோம் சார் ஐயோ என்ன குருவாயூரப்பா அப்ப அவன் தானே கொலகாரன் சாரி சார் சாரி சார் நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் சார் கொஞ்சம் இல்ல நிறையவே குழம்பிட்டீங்க கண்ணு கீழே வைக்கும் வாங்க சார் பிடிக்கும் வாங்க சார் சின்னையா அந்த காசி விசுவநாதன் இலக்கிய வீட்டை காலி பண்ணி எங்கேயோ பாதுகாப்பா கொண்டு வச்சிருக்கான் அவனை எங்க வச்சிருக்கானே தெரியல சின்னையா அந்த இலக்கியன இந்த உலகத்துல எந்த மூலையில வச்சிருந்தாலும் நான் நினைச்ச இடத்துக்கு அவனை கொண்டு வருவேன் எப்படி சின்னையா புதுசா இருக்கு சார் வேலைக்கு சேர்ந்தேன் எந்த ஊரு பாஞ்சாலம் குறிச்சி ஐயா கொரியில உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்னையா பார்சல் பிரி ஹலோ என்ன ஐயோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயோ அப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க நான் வந்துட்டு இருக்கேன் இல்ல இப்ப வரேன் ஆமா யாருங்க போன்ல ஏன் இப்படி பதட்டமா இருக்கிறீங்க அந்த சச்சிதானந்த தலைவர் கிட்ட என்ன பத்தி புகார் கொடுத்து ஆப்பு வச்சுட்டாயா இது கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்ல அவசர கூட்டம் நடக்க போதா நான் வந்து விளக்க சொல்லணும் என்ன கட்சியில இருந்து தூக்கிடுவாங்களா ஐயா விஸ்வநாதன் கீழே தான் இருக்காரு விஸ்வநாதன் அவரே விஸ்வநாதன் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு என் மந்திரி பதவியை போயிடும் போல இருக்கு நான் உடனே கட்சி ஆபீஸ்க்கு போன சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சாரி சார் இன்னைக்கு தேதி 10 பேரரசு உங்களுக்கு குறிச்சிருக்கிற நாள் அதுக்குதான் நீங்களா கூட இருக்கீங்களா போலாம் போலாம் கிளம்பலாம் விஸ்வநாதன் இப்படி திடீர்னு கிளம்புன்னு சொன்னா எப்படி சார் ஐயோ அரசியல்னா அப்படிதான் எப்ப எவன் கால வரவான்னு சொல்ல முடியாது இது பாரு ஒரு மணி நேரத்துல கட்சி ஆபீஸ்ல இருந்தாகணும் சரி சார் இப்ப போக முடியாது ஓ பதவி 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 போயிடும் விஸ்வநாதன் பதவி போயிடுச்சா இருந்தாலும் ஒண்ணா செத்தாலும் ஒண்ணுதான் இது பாரு இந்த இலக்கிய செத்தாலும் நாற்காலில தான் சாபம் இப்ப நீ என்ன கூட்டு கொல்லணுவீங்க தற்கொலை பண்ணிப்பேன் கேசவன் சார் கிளம்புறதுக்கு ஏற்பாடு ஓகே என்ன இருக்குது தலைவர் வரட்டும் இந்த மிமிக்ரியை வச்சு உனக்கு வைக்கிற ஆப்பு
என்ன ஒழிக்கிறதுக்கு உலகத்திலேயே ஆள் இல்லையா? ஒழுக்குமாறி இருந்துட்டு என்ன ஒழிக்க பாக்குறியா? என்ன இங்க உட்கார்ற? பேரப்பாரு, உன் சீட் இங்க இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டு அவசரப்பட்டியா இல்ல என் சீட்டுக்கு ஆசைப்பட்டியா? என்ன கட்சி விட்டுல தூக்க முடியாதியா? 47 MLA கையில இருக்கான். ஹலோ, என்ன இளவரசு பாண்டியா, சௌக்கியமா? அந்த இலக்கியனுக்கு நாள் மட்டும் இல்ல, நேரமும் குறிச்சிட்டேன். அவன் உட்கார்ந்திருக்க சேர்ல பாம் வச்சிருக்கேன். அவன் எந்திரிச்சாலும் வெடிச்சிடும், உட்கார்ந்திருந்தாலும் அரை மணி நேரத்துல வெடிச்சிடும். முடிஞ்சா கடைசியா முகத்தை போய் பார்த்து சீக்கிரம் உடனே எடுக்க இருக்கும் போதே அவர் சீட்டை கேக்குறீங்களா? சார், இலக்கிய மேல கட்சியில புகார் கொடுத்தது யாரு? ஆமா, நான் தான் புகார் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் புகார் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா அந்த கொலகார பேரரசுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன கேள்வி ஏடா கூடமா இருக்கு? இந்த பாருங்க, நீங்க கொடுத்த புகார்னாலதான் இந்த கூட்டமே நடக்குது. இங்க வந்த இலக்கிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு, அதனாலதான். அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன கம்பி என்ன வச்சிருக்க போல இருக்க? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அந்த இலக்கியம் இருக்கானே, சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, பெரிய கொலகாரம் சார். அவன் தான் ஜட்ஜு சதாசிவத்தை கொலை பண்ணவன் சார். ஆமா சார், அதுக்குண்டான ஆதாரத்தை எல்லாம் எவனோ ஒருத்தன் எனக்கு அனுப்பிச்சு வச்சான். அதை வச்சுதான் நானே புகார் கொடுத்தேன். ஐயா, பத்திரிக்கைக்காரங்களே எல்லாரும் இங்க வாங்க. பொன்னையா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. கேளுங்க கேளுங்க, இந்த இலக்கியனுடைய லட்சணத்தை கேளுங்க. நீ எல்லாம் ஒரு மந்திரியான மந்திரி தம்பியை மூஞ்சிலட்டு சார். ஆ பேரரச வள்ளிய புத்திசாலி சார், நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த எவிடன்ஸ் எல்லாம் ஆயால் எடுத்து இயாளுக்கு அனுப்பி அவன் நினைச்சது சாட்சி சார். நல்லா கேட்டுக்கங்க, ஜட்ஜு சதாசிவத்தை கொலை செஞ்சது இலக்கியம் தான். இலக்கியம் தான் ஐயா, உங்க சீட்டை கிழிக்க போறாங்க. உங்க சீட்டை கிழிக்க போறாங்க. வாய மூடுறா, ஏற்கனவே கிழிச்சாங்கல்ல. ஐயோ, இதை சொல்லல, உங்களை மந்திரி பதவியில இருந்து தூக்க போறாங்க. என்னடா சொல்ற? ஜட்ஜு சதாசிவத்தை நீங்க தான் போட்டு தள்ளிங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படிடா தெரிஞ்சது? அந்த ஒழுக்கு சச்சிதானந்தன் கை நிறைய ஆதாரம் வச்சிருக்கான். தலைவர் கூட கவர்னரை பாக்கிட்டு போயிட்டே இருக்காரு. கவர்னர் கிட்ட போய் என்ன மந்திரி பதவி இல்லாம உன்னாலயா இருக்க முடியாது? மந்திரிக்கு பியவா இல்லாம என்னாலயா இருக்க முடியாது? கொக்கோரக்கோ குமாங்கோ, குளம் வத்தி போன அப்புறம் கொக்குக்கு என்ன ஐயா வேலை? வரட்டுமா ஐயா? வணக்கம் 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 தண்டனக்கா. நான் என்ன சார் பரிச்சு எழுதப்போறீங்க? சரி சார், இன்னும் 15 நிமிஷத்துல அந்த பாம்பு கண்டிப்பா வெடிச்சிடும்.
என்ன சொல்றீங்க சார் இஸ் a very critically designed bomb sir he has designed it in landmine model which cannot be defused ஆமா சார் நம்மள குழப்பத்துக்காக ஏகப்பட்ட வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்கா சார் தப்பான வேற கட் பண்ணிட்டா உடனே பாம்பு அடிச்சிரு சார் சார் நாங்களும் எல்லா வழியிலும் முயற்சி பண்ணி பார்த்தோம் வேற வழியே இல்ல இப்போ என்ன சார் பண்ணலாம் யோ அவங்க என்ன தனியா குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க புதுசா கூட்டணி அமைச்சு தமிழைய காப்பாத்த போறாங்க முதல்ல தமிழனை காப்பாத்த சொல்லுங்கயா ஸ்குவாட வெளிய போய் சொல்லுங்க ஸ்குவாட் லெட்ஸ் கோ பேக் என்ன நடக்குதுங்க சார் வெளிய எல்லாரும் கிளியர் பண்ணி சார் சிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு சார் பாம்பு அடிக்க இன்னும் 10 நிமிஷம் தானே சார் உண்டு 10 நிமிஷம் தானா சார் நீங்க வெளிய போலாம் சார் நீங்க இல்ல நான் எங்க தான் இருக்க போறேன் சார் நீங்க என்ன சொல்றீங்க இவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை இவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு நான் தான் பொறுப்பு கப்பல் கவரும் போது கேப்டன் மட்டும் நீந்தி கரையிறது நியாயம் இல்ல கேசவன் நீங்க போகலாம் சார் கேசவன் தயவு செஞ்சு நீங்க போங்க ஹலோ டேய் நீ ஏன்டா இங்க இருக்கற முதல்ல அங்க இருந்து கிளம்புடா டேய் அத சொல்றதுக்கு நீ யாரா டேய் அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்டா உனக்கு என்ன வந்துச்சு ஏதோ பெருசா கடமை கடமை பேசுற உன் கூட பேச நான் தயாரா இல்ல கேசவன் நீங்க போகலாம் சத்தியம் பாரியா சாரே நீங்க ரியல் கேப்டன் சாரே எங்க சென்னையா கிளம்புறீங்க இளவரச காப்பாத்தி ஆகணும்டா அவன் சாகட்டுச்சனியா உங்க எப்படி இருக்கா அவன் எப்படி எல்லாம் அழஞ்சான் அவனை போய் காப்பாத்துறேன்னு சொல்றீங்க அவன் உங்க வம்சமே இல்லைன்னு நீங்க தானே சென்னையா சொன்னீங்க டேய் எடுத்துக்கிட்ட கடமைக்காக எப்ப என் உயிரை கொடுப்பேன்னு துணிஞ்சானோ அப்பவே அவன் எங்க ரத்தம் தாண்டா நான் செஞ்ச கொலைகளுக்கு சட்டம் எனக்கு என்னைக்கு உண்மையான தண்டனை கொடுக்கலாம் ஆனா எங்க வம்சம்னு சொல்றதுக்கு அவன் ஒருத்தன் தாண்டா இருக்கான் அவன் சாக கூடாது நான் உள்ள போனாதான் அவங்களை காப்பாத்த முடியும் பிளீஸ் ஆயால விடுங்க ஜோ இங்க 4 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது சொல்ல வரோம் சார் பிளீஸ் சொல்ல வரோம் உங்க அப்ப சம்பத்து பாண்டியன் தெருநாய அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டா மானம் போச்சு உசுர விட்டான் அதுக்கு நீ பழி வாங்க வந்திருக்கியா பாஞ்சால குடிச்சுக்க ராஜாடம் அப்ப அவனாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியல அவன் புள்ள நீ கணக்கு தீக்க வந்திருக்கியா என் கால மிதிப்பட்டு சாகிறதுக்கே பிறந்த வம்சம் Thank you.
கால்ல மிதிப்பட்டு சாகர் வம்சம் நாங்க இல்லடா. நீ நம்ம ரத்தம்டா, சக்கரவர்த்தி பாண்டியரோட வம்சம்டா. இலக்கியன் துப்பாக்கி எடுத்து பேரரசை சுட்டு, ஆ பேரரசு நீங்களே துப்பாக்கி எடுத்து இலக்கியன் சுட்டு, நீங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில் ஆ பாஞ்சாலம் குறிச்சிக்காரன் ஜெயிச்சு சாரு. ஆமாம், பாஞ்சாலம் குறிச்சிக்காரன் தான் ஜெயிச்சிட்டான். எப்படியெங்கிலும் கடைசியாட்டு ஜெயிச்சது எந்த கேப்டன் சாரு, எனக்கு அறியும் சாரு. அண்ணே, நீங்க வரணுங்கிறதுக்காக நம்ம ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே, வாங்கண்ணே.